بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله. الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே، அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வின் வல்லமையும் அடியார்களின் இயலாமையும் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆரம்ப பாடங்களிலேயே பாலிய பாடங்கள் நாம் படிக்கக்கூடிய அந்த ஆரம்ப கட்டத்திலேயே கடவுளுடைய வல்லமையை பற்றி அவனுடைய ஆற்றலை பற்றி நமக்கு சொல்லித்தருகிறார்கள். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே, காரிருள் வானில் மின்மினி பூச்சி போல் கண்ணில் படுபவை அவை என்ன, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, இதை நாம் எண்ணிட வேண்டாமா என்று சின்ன குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட பாடத்திலேயே இந்த அண்ட சராசரங்களை படைத்தவன், வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதையெல்லாம் படைத்த சர்வ வல்லமை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இப்படியெல்லாம் சிறு குழந்தையாக இருக்கும் போதே பள்ளிக்கூடத்தில் இந்த கடவுளுடைய வல்லமையை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மதரசாக்களிலே கூட கலிமா என்ற பெயரில் இதைத்தான் சொல்லித் தருகிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. இஸ்லாத்தை நம்ம ஏற்றுவதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த கலிமாவை யார் சொல்லுகிறாரோ, உலமாறு ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் தான் முஸ்லிம். இந்த கலிமாவுடைய அர்த்தம் என்ன, வணக்கத்திற்குரியவன் கடவுள் என்பவன் அல்லாஹ்வை தவிர யாருமே கிடையாது, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாக யாருமே கிடையாது என்று கடவுளுக்கு நிகராக ஒருத்தரும் கிடையாது, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை கிடையாது என்றெல்லாம் மதரசாக்கள் சின்ன பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமை சொல்லித் தருகிறார்கள். ஆனாலும் கூட இதெல்லாம் வெறுமான மனப்பாடமாக இருக்கிறது தவிர நிஜ வாழ்க்கையில அல்லாஹ்தான் தனித்தவன், எல்லா ஆற்றலும் மிக்கவன், வல்லமை மிக்கவன் என்பதை முஸ்லிம்கள் விளங்கியிருக்கிறார்களா என்றால், முஸ்லிம்களே அல்லாஹ்வை விளங்கவில்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். ஏன் அல்லாஹ்வுடைய வல்லமையை முஸ்லிம்கள் விளங்கி இருப்பார்களே ஆனால் இந்த சமுதாயத்தில் தர்காக்கள் உண்டாகியே இருக்காங்க. தர்காக்கள் உண்டானதுக்கு காரணம் என்ன, அல்லாஹ்ண்டா யாரு, மனுஷன்டா யாரு, இத முஸ்லிம்களை விளங்க கிடையாது. தர்காக்களுக்கு மட்டும் இல்ல, ஜோசியத்தின் மேல நம்பிக்கை வைப்பதற்கும், சூனியக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்கிறது என்று நம்புவதற்கும், நினைத்ததை எல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்று அப்படி நம்புவதற்கும் எல்லா மூட நம்பிக்கைகளுக்கும் அடிப்படை காரணம் என்று கேட்டா, அல்லாஹ் என்ற யாரு, அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, இதை விளங்காமல் இருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மதங்கள் எல்லாம் எப்படி கடவுளை சொல்லித் தருகிறதோ அப்படி நமக்கு சொல்லித்தர கிடையாது. கடவுளுக்கு எந்த இலக்கணமும் இல்லாம, எந்த விதியும் இல்லாம, யார வேணாலும் கடவுளாக நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று மற்ற மதங்கள் மாதிரி இஸ்லாம் கடவுளை சொல்லி தரல. எல்லாரும் ஒரு கடவுள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் இல்லையா, கடவுள் இந்த அண்ட சராசரங்களை படைத்தவன் என்று நம்புகிறேன்
கடவுளுடைய வல்லமையை நீங்க விளங்குவதாக இருந்தால் அவனுடைய தன்மையை ஆற்றல அதிகாரத்தை ஒரு குடிமரத்துக்கு கொடுக்காதீங்க, ஒரு சிலைக்கு கொடுக்காதீங்க, ஒரு சமாதிக்கு கொடுக்காதீங்க, உசுரோட உள்ள மனுஷனுக்கு கொடுக்காதீங்க, செத்து போன ஆறுகளுக்கு கொடுக்காதீங்க. இப்படி இஸ்லாம் என்ன பண்ணுறது, அல்லாவுக்கு முன்னால இவங்கெல்லாம் நிக்கவே முடியாது. இவங்கெல்லாம் யாரு, நீங்க யாரு அல்லாவுக்கு ஈக்குவலாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ நம்முடைய எல்லா தேவைகளும் அவங்ககிட்ட நிறைவேறும் என்று யாரை பற்றி நம்புகிறீர்களோ அவங்களை யாரு எல்லா விதமான பலவீனங்களை சுமந்து கொண்டிருப்பவர்கள். இப்ப யாருக்கெல்லாம் தர்காக்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதோ, தர்காக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அவங்களுடைய நிலைமைகளை நீங்க எடுத்துக்கிறீங்க. ஒரு காலத்துல அவங்க இந்த உலகத்துல பிறந்தாங்கல்ல, பிறக்கிறதுக்கு முன்னாலே அவங்க இந்த உலகத்துல எங்க இருந்தாங்க, என்ன பொருளா இருந்தாங்க, யாரோ சொல்ல இயலுமா? ஒண்ணுமே இல்லாம இருந்தார்கள். அவங்களை வந்து ஒரு தாய் தகப்பனார் பெற்று இருக்கிறார்கள். அவங்க தாய் தகப்பனார் இல்லைன்னு அவர் உருவாக்க மாட்டார். அப்ப அந்த மாதிரி ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்து அவங்க வளர்கிறார்கள். எப்படி வளர்றாங்க, நம்ம எல்லாம் எப்படி படிப்படியாக வளர்ச்சி அடைகிறோமோ ஒரு தாயுடைய கருவறையில உண்டான பிறகு, எப்படி நம்ம உள்ள நுழைஞ்சோமோ தாயுடைய கருவறைக்குள்ள, அப்படித்தான் அவர்கள் முடிந்தார்கள். எப்படி நமக்கு படிப்படியாக ஒரு வளர்ச்சி ஏற்பட்டதோ அதே மாதிரிதான் அவங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டது. நம்ம எல்லாம் எப்படி தாயுடைய அந்த கருவறையிலிருந்து வெளியேறினோமோ இப்படித்தான் அவருடைய அக்கள் மகான் என்று சொல்றாங்க. அவங்களும் தாயுடைய கருவறையிலிருந்து வெளியேறினார்கள். அப்ப அவங்க வானத்திலிருந்துலாம் கீழே விடுவல, அவங்க பூமியை பிறந்துகிட்டுலாம் பிறக்கல. நம்மள மாதிரியே ஒரு தாயுடைய கருவறையில அல்லாமல் படைக்கப்பட்டு உருவானங்களா இல்லையா? நம்மள மாதிரியே படிப்படியா வளர்ந்து முதுமை அடைந்தார்கள், நோய் நொடிகளுக்கு ஆளானார்கள், பல்வேறு மன குழப்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஆளானார்கள், இறந்தும் போய்விட்டார்கள். நம்மள மாதிரியே மலஜலத்தை சுமந்து கொண்டு நம்மள மாதிரி இல்லாமல் இருந்தார்கள், நம்மள மாதிரியே சாப்பிட்டார்கள். எந்த மகானாவது ஒரு சாப்பிடவே கிடையாது, இவருக்கு எந்த தேவை கிடையாது சொல்ல முடியுமா? எல்லாரும் சாப்பிட்டார்கள் மகான்கள் என்று இன்றைக்கு யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு உசுரோட சில ஆளுகள் செய்யறாங்க, இவங்கள ஷேக்கு, இவங்கள பெரிய மகானே, பெரிய அவருயா என்று தரிக்காவுடைய சில ஷேக்மார்களை மகான்கள் என்று இவங்கள பெரிய மகான்கிறாங்கல்ல, என்ன மகானே? நம்மள மாதிரி தான் அவர் சாப்பிடுறாரு. சாப்பிடாம இருப்பாரா, எதை குடிக்காம இருப்பாரா, தூங்காம இருப்பாரா, மனைவி மக்கள் இல்லாம இருப்பாரா, அவருக்கு எல்லா விதமான பலவீனங்களும் மனஜலம் அளிக்காம இருப்பாரா? நம்மள மாதிரியே எல்லா வகையிலையும் எல்லாவற்றின் பக்கம் தேவையுடைய எல்லா விதமான பலவீனங்களுடைய இவர்களை தான் நம்ம என்ன செய்யறோம், அவங்கள்ட்ட எல்லா தேவைகளையும் அவங்க நிறைவேற்றுவார்கள். அவளியா கட்டு போய் நிற்புமையான பிள்ளை கேட்கலாம், அவங்களுடைய வியாபாரத்தை வரக்கத்தை கேட்கலாம், நம்மளை அவங்க பணக்காரனாக்குவார்கள், நம்ம படிப்பு தருவார்கள், நம்முடைய எல்லா தேவைகளை பிள்ளைய ஒழுங்கான முறையில பெற்றெடுப்பதற்கு உதவி செய்வார்கள் என்றெல்லாம் எல்லா வகையான ஆற்றல் அதிகாரம் உள்ளவர்களாக முஸ்லிம்களாகிய நம்ம வந்து யாரை நம்புறோம், யார் எல்லா விதமான பலவீனங்களுக்கு உட்பட்டு இருக்கிறார்களோ, எந்த வகையில எந்த அற்புதத்தை செய்யாதவர்களாக, அல்லாவுக்கு முன்னால அவன் செய்திருக்கிற அற்புதங்களுக்கு முன்னால அவனுடைய ஆற்றலுக்கு முன்னாலே இவங்க எல்லாம் உண்மை கிடையாது. அல்ல எப்படிப்பட்ட அற்புதங்கள் ஆற்றலை இந்த உலகத்துல நிகழ்த்தி இருக்கிறான், அதை நம்ம சிந்தித்து பார்த்தோமையா? அல்ல செய்யாத ஒண்ணு இவர் செய்ய முடியுமா? அல்லாட்ட நம்ம கேட்டு அவன் தராம இவர் தருவாரா? அந்த மாதிரியான ஆற்றல் இவர்கிட்ட இருக்கிறதா என்று அல்லாவுடைய படைப்புகளை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களே. ஆனால் இந்த மாதிரியான மகான்கள் அவுளியாக்கள் என்றெல்லாம் நம்ம யாருக்கிட்டையும் போய் நிக்கவே மாட்டோம். அல்ல எப்படிப்பட்ட ஆற்றலுடையவன் இந்த உலகம் இருக்குதுல, இந்த வானம், இந்த பூமி, இதுக்கடையில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், வியாழன், சனி என்று கோடிக்கணக்கான விண்மீன்கள் என்று ஒட்டுமொத்த உலகமும் நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, இந்த உலகம் எப்படி உருவானது, இதை பற்றி விஞ்ஞான உலகம் என்ன சொல்கிறது, இதை பற்றி திருமறை குரான் என்ன சொல்கிறது, திருக்குரான் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே இந்த உலகத்தை பற்றி என்ன கருத்தை சொன்னதோ அந்த கருத்தை தான் இன்றைய விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அந்த கருத்தை நம்ம பார்க்கும்போது இது வந்து அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம். உலகம் உண்டான விதம் இருக்கல, உலகம் எப்படி உண்டாச்சு, இந்த ஒட்டுமொத்த உலகமே ஒரே ஒரு சின்ன பொருளுக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டு இருந்தது, சுருக்கி வைக்கப்பட்டு இருந்தது என்று இன்றைய விஞ்ஞான உலகம் சொல்கிறது. விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அனைத்துமே எல்லாம் ஒரு சின்ன பொருளுக்குள்ள அது வந்து ஜிப் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது. நம்ம கம்ப்யூட்டர்ல சாப்ட்வேரை ஜிப் பண்ணுவோம்ல,
அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா மிகப்பெரிய உலகங்களை எல்லாம் அப்படி ஜிப் பண்ணி வைக்கலாம். ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் சில ஹார்ட்வேர் ஜிப் பண்ணலாம், அல்லாஹ் ஜிப் பண்ணிருக்கிறான்ல அந்த மாதிரி ஜிப் பண்ண முடியுமா, சுருக்க முடியுமா? ஒட்டுமொத்த உலகத்தையும் வான பூமி அனைத்தையும் சேர்த்து ஒரு சின்ன பொருளுக்குள்ள அடக்கி அந்த பொருளுக்குள்ளதான் அது இருந்தது. அல்லாஹ் எப்ப நாடினானோ எப்ப கட்டளையிட்டானோ வெடித்து சிதறியது. வெடித்து சிதறிய பிறகு எல்லாம் அப்படி தூசு மண்டலங்களாக காட்சியளித்தது. அந்த தூசு மண்டலங்கள் ஆங்காங்கே திரண்டு கிடந்த அந்த தூசு மண்டலங்கள் அப்படியே ஒவ்வொன்னா சேர்ந்து 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 ஒவ்வொன்றும் தனித்தனி கோள்களாக மாறிவிட்டது என்று இன்றைய விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், அவலம் இரல்லது என கபரு அன்ன சமாவாத்தி வல் அர்த கானத்தா ரத்து பண்ப ஃபத்தக்கடாகுமா. இந்த வான பூமி இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, இந்த வானம் பூமியும் சேர்ந்துதான் இருந்தது, அதை நம்ம தான் கலட்டி எடுத்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அட இந்த வானம் பூமி ஒன்றாகத்தான் இணைந்து இருந்தது, இதை நம்ம தான் பிரிச்சு எடுத்தோம். பிரிச்சு எடுத்த பிறகு என்ன ஆச்சு, சும்ம சபாயில சமாயி வகிய துகானும் ஒரு புகை மண்டலமாக காட்சியளித்தது. அருள் ஈத்தியா தவான குருகன் அல்ல வான பூமி ரெண்டுக்குமா கட்டளையிட்ட, நீங்கள் விரும்பிய விரும்பாமல் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்று அல்ல ஒரு ஆர்டர் போட்டோம். ஆர்டர் போட்ட உடனே அத்தகினா தாயின் நாங்கள் கட்டுப்பட்டு வந்துவிட்டோம் என்று அவைகள் சொன்னது என்று அல்ல என்ன செய்யற அந்த உலகத்தை பத்தி சொல்லும் பொழுது இந்த வான பூமி இல்லாம ஒரு பொருளுக்குள்ள அடங்கி இருந்தது, அதை வெடிக்க வச்சேன், அது தூசு மண்டலங்களாக புகை மண்டலமாக காட்சியளித்தது. அதுக்கு பிறகு எல்லாம் தனித்தனியா செட் ஆயிருச்சு, நிறைய கோள்கள் உருவானது என்று விஞ்ஞான உலகம் இன்றைக்கு சொல்வதே. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால இதையெல்லாம் படைத்த இறைவன் சொல்றான், இந்த ஒட்டுமொத்த வான பூமியும் நான் ஒரு பொருளுக்குள்ள சிப் பண்ணிருந்தாங்கிறான். அப்ப இப்படி நீங்க யாரையெல்லாம் மகான்கள் நினைக்கிறீங்களோ, யாரையெல்லாம் அவுளியாக்கள் நினைக்கிறீங்களோ, எல்லா விதமான ஆற்றல் அவர்களுக்கு இருக்கு நினைக்கிறீங்களோ, இந்த மாதிரி இந்த வான பூமியில எதையாவது ஒண்ணு அல்ல வான பூமியை பிறந்து காட்டான, வான பூமியை பிளந்து வெடிக்க வச்சு இப்படி ரெண்டு உலகமாக ரெண்டு வான பூமி அதுக்கு இடையில உள்ள கோள்களை அல்ல ஆக்குனான, சமாதியில இருந்து சமாதியை உடைத்துக் கொண்டு நம்ம அவரை அடக்க முடி வச்சிருக்கிறோம். எப்படி அடக்க முடி வச்சிருக்கிறோம், மண்ணள்ளி போட்டிருக்கிறோம், அதுக்கு மேல கட்டடமா கட்டி வைத்திருக்கிறார்கள், அதுக்கு மேல போர்வை கிடக்கிறது, அதுக்கு மேல மல்லிகைப்பூ கிடக்கிறது, அதுக்கு மேல பில்டிங் சுத்தி வந்து செவரடிப்பிருக்கிறார்கள், இதையெல்லாம் உடைத்துக் கொண்டு வான பூமியை பிளக்க வேணாம். அல்ல சேர்ந்திருந்த வான பூமியை உள்ள வச்சத அவன் தான், வெடிக்க வச்சத அவன் தான், தனித்தனி கோள்களாக உருவாக்கணும்னு அவன் தான். அவர் இருக்கிற சமாதியை உடைத்துக் கொண்டு அவர் வெளியேற முடியுமா? சமாதியில இருந்து வெளியேற விடுங்க, ஒரே ஒரு கடுக ஒரு ஒரு அணுவை அவரால் பிளந்து காட்ட முடியுமா? அப்ப நம்ம போய் அவுளியாக்கள் மகான்கள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்கிறீர்களே, இந்த மாதிரி கேட்கும் போது சமாதியை பிளந்து கொண்டு இந்த நீ கேட்டு தர்றேன், 1000 ரூபாய் வேணுமா, புள்ள வேணுமா, உனது அரசியல் வெற்றி பெறணுமா, உன்னுடைய தேவை நிறைவேறணுமா, இந்த வச்சுக்க என்று சமாதியை பிறந்து கொண்டு ஒரு கையை வெளியே வர்ற அளவுக்காவது சமாதியை பிளக்க முடிந்ததா? அப்ப தன்னுடைய சமாதியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற வெளியே வர முடியாத சிறைச்சாலைக்குள்ள போட்டு அடைச்ச மாதிரி உள்ள கிடக்கிறாரு, எல்லா வகையான பலவீனங்கள் அவர்கிட்ட இருக்கிறது, இவரை என்ன அல்லாஹ்வுக்கு கூட நினைக்கிறீங்க? அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் படைச்ச ஒவ்வொரு பொருளை நீங்க பார்த்தீர்களே, எல்லாத்திலயும் ஆச்சரியம் செஞ்சிருக்கும். மனுஷன் சொல்றோம்ல, மனுஷன் என்ன, இன்னைக்கு 700 கோடி பேர் இருக்கிறார்கள், 700 கோடி மனிதர்களை இந்த பூமி சுமந்து இருக்கிறது, கியாமத்தால் வரைக்கும் இன்னும் 100 கோடிகள் உருவாக இருக்கிறார்கள். அப்ப எத்தனை கோடி வர போறாங்க தெரியல, இவங்க அவ்வளவு பேரும் அல்ல என்ன செய்யறாங்க கேட்டா, ஆதம் ஹவ்வா என்ற ரெண்டு பேருக்குள்ள அல்ல சிப் பண்றான். இன்றைக்கு வாழக்கூடிய 700 கோடி பேரையும் இதுக்கு பின்னாடி கியாமத்து வரைக்கும் வருவாங்கல்ல எல்லாரும் அல்லாஹ் செய்யறான்னு கேட்டா, ஆதமுகவாங்கிற ரெண்டு பேருடைய அந்த அவங்களுடைய உடலுக்குள்ள வைக்கிறான், அவங்களை அல்ல வெளியேற்றுறான். இந்த உலகத்தை படித்த பிறகு ஆதமுகவாவை படித்த பிறகு ஜிப் பண்ணி வச்சிருந்தா பாருங்க, கோடிக்கணக்கான மனிதர்களை ரெண்டு பேருக்குள்ள ஜிப் பண்ணி வைக்கிறான். அவங்களுடைய பிள்ளைகளுடைய முதுக தடவி, அவங்களுக்குள்ள பிள்ளைகள் இருந்திருப்பாங்கல்ல அவங்களுடைய முதுக எல்லாம் தடவுறோம், அவங்களுடைய முதுகுல இருந்து அந்த விந்து துளியில இருந்து வெளியேறுகிறார்கள் கோடிக்கணக்கான மனிதர்கள், கியாமத்தினால் வரைக்கும் உள்ள மனிதர்கள் எழும்புகிறார்கள். அல்ல அவங்களை பார்த்து பேசுகிறாங்க, திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வயித அகத ரப்புக்க மின் பனி ஆதம மின் தூரியும் துரியத்தகும் வாசிகதகும் அல அன்புசியும் அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய கடவுள் இல்லையா என்று ஆதமுடைய மக்களுடைய முதுகுல இருந்து ஆதமின் சந்ததிகளை வெளியேற்றி, எப்ப நான் உங்களுக்கு கடவுளா இல்லையா, ஒரே கடவுளா இல்லையா, என்ன எத்தவரை யார் கடவுள் இருக்கிறாங்களா என்றெல்லாம் மண்ணில் கேட்கிறான். நம்ம அவ்வளவு
செஞ்சோம் பலா சகிதனா, நீ வந்து கடவுள் தான், உன்னை தவிர யார் கடவுள் இல்லை இப்படின்ட்டு நம்ம எல்லாருமே சொன்ன என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதெல்லாம் இந்த உலகத்துல உங்களுக்கு ஞாபகம் வராது. மறுமையில போய் வேற உலகம்ல, வேற உலகமா இல்லையாது, நம்ம அங்க இருந்த சொர்க்கத்துல இருந்தோம், அங்கிருந்து அல்லாஹ் நம்மளை வெளியேற்றிட்டான். இங்க வந்த பிறகு அங்க நடந்த விஷயங்களை மறந்து போயிருச்சு. அல்லாஹ் அதை எடுத்து காட்டுறான். கியாமத் நாளையில வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். அங்க வந்து நீ என்ன செய்வே, என்கிட்ட அல்லாஹ் உறுதிமொழி எடுக்கலையே, எனக்கு தூதர்கள் வரலையே, வேதத்துல இந்த உறுதிமொழி எல்லாம் எனக்கு நினைவூட்டப்படலையே, இப்படி எல்லாம் நீ சொல்லிட கூடாங்கிறதுதான் இந்த குர்ஆன் மூலமாக இந்த மெசேஜ் வைக்கிறேன். உங்க எல்லாரையும் ஆகவோட ஷிப் பண்ணிருந்தேன், எல்லாரையும் வெளியே கொண்டு வந்து என்னையத்தான் நீங்க கடவுளாக வணங்க வேண்டும் என்று உங்கள்கிட்ட நான் உறுதிமொழி எடுத்தேன் இப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப கோடிக்கணக்கான மனிதர்கள் அல்ல செய்யறான்னு கேட்டா, ஆதம் ஹவ்வாங்கிற ரெண்டு பேருக்குள்ள ஷிப் பண்ணிருந்தானே இல்லையா, அவங்க இருந்தானே இவ்வளவு பேர் வெளியே வந்திருக்கிறோம். அப்ப இது வந்து அல்லாஹ்வுடைய ஆற்றல். அல்லாஹ் எப்படி படைக்கிறான் பாருங்க. அல்லாஹ் படைத்த எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கூட நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் மனுஷன் என்ன மனுஷன், அல்லாஹ் படைத்த மனிதனை எவனால் அழிக்க முடியாது. அல்லாஹ் படைச்ச மனுஷன் மட்டும் இல்ல, அல்லாஹ் எதையெல்லாம் உருவாக்கி இருக்கிறானோ அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்னன்னு கேட்டா, எவனும் ஒன்றை படைக்கவும் முடியாது. சில பொருளை கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிப்பார்கள் தவிர எதையும் படைக்கவோ அழிக்கவோ முடியுமா? அல்லாஹ் படைத்த எதையோ அழிக்கக்கூடிய ஆற்றல் எவனுக்கா இருக்கான்னு கேட்டா, எவனுக்கும் கிடையாது. மனுஷன் சாகுறானே, அவனை தண்ணியில கரைக்கிறம, அதுல நெருப்புல எரிக்கிறம, மண்ணுல போட்டு புதைக்கிறம, மண்ணோட மண்ணை மக்கி போயிடுறானே என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம். மனுஷனை மண்ணோட மண்ணாக அவனுடைய உடம்பு மக்கி போனாலும் சரி, அவனை தீயில போட்டு எரிச்சாலும் சரி, எப்படிப்பட்ட ஹீட்ல போட்டு அவனை சாம்பலா கொண்டு வந்தாலும் சரி, அவன் திறந்து அழிக்க முடியாத ஒரே ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் தான் மனுஷன். இன்னைக்கு கூட அதை செய்யற கண்டுபிடிக்கலாம், மனுஷனை வந்து அழிக்கவே முடியாது. அவன் முதுகு தண்டுல ஒரு பொருள் இருக்கு, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க வந்து ஒருத்தர் இறந்து போன பிறகு அல்லாஹ் வந்து அவனுடைய பாடியில அவனுக்கு தேவையில்லை, அவன் ஒரு பொருள் எல்லாம் வச்சிருக்கான், அந்த பொருள் தான் மனுஷங்கிறது. அந்த பொருள் வந்து எந்த சூட்லயும் அறியாது, எந்த தண்ணியிலே வந்தது கரையாது. ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கிறான், பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிக்கிறான், விமானங்கள்ல பயணம் செய்யும் பொழுது அதுல என்னவெல்லாம் வந்து ஆபத்துகள், ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா எப்படி ஆபத்து ஏற்பட்டது, அந்த நேரத்துல என்னவெல்லாம் எல்லாரும் பேசிக்கிறாங்க என்பதையெல்லாம் அறிவதற்காக வேண்டி எந்த சூட்லயுமே அழிஞ்சு போகாத, எரிஞ்சு போகாத பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிக்கிறான் பாருங்க. இவனுக்கு கண்டுபிடிக்க முடியும்னா மனுஷனை அழிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் கண்டுபிடிக்க முடியாது, அவன் படிக்க முடியாத அப்படி படைச்சிருக்கிறான். அந்த அல்லாஹ் ஷிப் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க, மனுஷனை என்னத்தை அழிச்சாலும் சரி அது அழியாது. அதுதான் அல்லாஹ் செய்வான், எந்திரமா உயிர் கொடுப்பான், அதுதான் திரும்ப பழைய மனுஷனா வருவான். அவன்கிட்டதான் கேள்வி ஏற்கப்படும், கபர்ல கேள்வி ஏற்கிறது, கேமத்துல வர்றது எல்லாமே என்னதான், அவனுடைய முதுகு தண்டுல இருக்கிற ஒரு பொருளை தான் அல்லாஹ் அழிக்காம வச்சிருப்பான். அப்ப இப்படி அல்லாஹ் அல்லாஹ் உருவாக்கி எதா இருந்தாலும் சரி அதை அழிக்கவும் முடியாது. இது குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் செய்யறான், ஒரு சவாலை வைக்கிறான். நம்ம எப்படிப்பட்ட அல்லாவை நம்பி இருக்கிறோம், எப்படிப்பட்ட அல்லாஹ் கடவுளை ஏத்துருக்கிறோம். நம்ம சிலைய வணங்கலை, சிலைக்கெல்லாம் சக்தி இல்லை என்று நமக்கு தெரியும். நம் முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சூரியனை வணங்குறோமா, சூரியன்ல அல்லாவால் படைக்கப்பட்டது, சந்திரன் அல்லாவால் படைக்கப்பட்டது, படைப்புணங்களை வந்து வணங்கவே கூடாது, படைச்சவனை வணங்கணும் தவிர படைக்கப்பட்டதை வணங்க கூடாது. அதெல்லாம் அல்லாஹ் நார் அப்படி நேரத்தில் அழிப்பான், அவன் மறைக்குவான், உதிக்க செய்வான், இப்படி நம்புறோம்ல. சூரியன் சந்திரன் இந்த மலைகள் வானம் பூமி கடல்கள் இது எல்லாம அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதுன்னா, இது எல்லாத்தையும் விட மனுஷ அற்பத்துல அற்பமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன் அப்படி ஏக்குறான், நீங்கள் பார்க்க முடியாத தூண்களை வைத்து அதை நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் இப்படின்னு அல்ல சொல்றானே. பிரம்மாண்டமான படைப்புகள் அல்ல படைச்சிருக்கிற, அதையெல்லாம் வணங்காத முஸ்லிம் சமுதாயம் அற்பத்துலே அற்பமான ஒரு எல்லா விதமான பலவீனங்கள் உள்ள ஒரு மனுஷனை போய் எப்படி மகாண்டு கால விடுவது, எப்படி அவர் சமாதியில போய் மண்டிடுறது? அப்ப அல்லாஹ் ஒரு குலாரமே தன்னுடைய வல்லமையே திருக்குறான் முழுவதும் இப்படி நிரூபிக்கிறான். அல்லாஹ் செய்யறான், குரான்ல பல இடங்கள் தன்னுடைய வல்லமை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்னைய மாதிரி எவனாலும் செய்ய முடியாது, அது பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன அற்பமான விஷயமா இருந்தாலும் சரி. குரானை பத்தி கூட அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இந்த குரானை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அத இந்த மாதிரி ஒரு வேதத்தை வர முடியுமா? உலகத்துல இருக்கிற எல்லா அறிவுஜீவும் சேர்ந்துக்க, இது ஏதோ முகமது சொந்தமா கற்பனை பண்றாரு, இது ஏதோ இவருக்கு
யாரும் சொல்லி தர்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டியா? முந்தைய வேதங்களை காப்பி அடிக்கிறாருந்தே அப்படி நினைச்சுக்கிட்டியா? இந்த மாதிரி ஒரு வேதத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞானியும் செய்திருக்க, எல்லா அறிவுஜீவியும் செய்திருக்க, எல்லா அறிவாளிகளும் ஆற்றல் படைத்தவர்களும் கவிதையில புலமை படைத்தவர்களும் எல்லாரும் எல்லா ஜோசியக்காரன் எல்லா சூனியக்காரன் எல்லாரும் செய்திருக்க, இந்த மாதிரி ஒரு வேதத்தை கொண்டு வரையணுமா? எப்படின்னு குரான் செய்யறான், அல்ல படைச்ச மாதிரி எவ்வளவு படைக்க முடியாது. குரான் அந்த மாதிரி ஒரு பொய் இல்லாத வேதம், புரட்டி இல்லாத வேதம், முரண்பாடு இல்லாத வேதம், விஞ்ஞானிகள் சொல்ற எல்லாமே மாற்றமா இருக்கிறது. விஞ்ஞானிகள் என்ன செய்யறான், தன்னுடைய அறிவை கசக்கி புழிஞ்சு சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறான். அது எல்லாம அந்த காலத்துல நல்லா இருக்க தவிர அதுக்கு அடுத்த காலத்துல பழசாகி போயிருது. அதுக்கு அடுத்த காலத்துல இதெல்லாம் ஒரு பெரிய பொருளா இப்படி மனுஷன் நினைக்கிறான். டிவியை கண்டுபிடிச்சான், அதுல ரொம்ப பெருசு நினைச்சான். அதுக்கு முன்னாடி ரேடியோ கண்டுபிடிச்சான், அதுல ரொம்ப பெருசு நினைச்சான். இவன் உண்டாக்குற எல்லாம சப்பிடு போகுது. இதெல்லாம் ஒரு பெரிய இன்னைக்கு உலகத்தை கைப்புல வைத்துக் கொடுக்கிறார்கள். கூகுளுங்கிற பேர்ல நம்ம எதை கேட்கணுமோ அதுக்கு பதில் சொல்லணும், எதை வேணாலும் பார்க்கலாம் படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செல்போன ஒரு சிம் கார்டுல எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு கைக்குள்ள உலகத்தை அடக்கி வச்சிருக்கா இல்லையா? இதை விட டாப்பானதான் வரும். எதுக்கு அப்படி சொல்றேன், மனுஷன் என்னத்தை அறிவு நசைக்கு புளிஞ்சு உண்டாக்குனாலும் சரி, அது இல்லாம இன்னொருத்த அதை தூக்கி சாப்பிடுற மாதிரி கண்டுபிடிப்பான். ஆனால் அல்லாஹ் உருவாக்கியதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நிகரா எவனும் உண்டாக்க முடியாது. இப்படி அல்லாஹ் சவால் விடுறான், வதுவு சுகதா, நீங்க யாரையெல்லாம் கூப்பிடணுமோ எல்லாத்தையும் கூப்பிடுங்கடா. இந்த இந்த குரான்ல உள்ள மாதிரி ஒரு அத்தியாயத்தை கொண்டு வர முடியுமா? இப்படி நல்லா சவால் விடுறான். ஒட்டுமொத்த குரான் கொண்டு வருவானா? ஒரு அத்தியாயத்தை கொண்டு வர முடியுமா? அப்ப இது அல்லாஹ்வுடைய ஆற்றல் விளங்குதா இல்லையா? அவன மாதிரி வேதத்தை உண்டாக்க முடியாது. அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் கூட இதுல அல்லாஹ்வுடைய ஆற்றல் அவனுடைய வல்லமை விளங்குதா இல்லையா? அவன் உண்டாக்குனது எவன் அழிக்க முடியாது. இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி எல்லாம் உலகத்துல பிரச்சாரம் பண்றான், பின் அடிமைத்தனம் இருக்குதுங்கிறான், தீவிரவாதத்தை போதிக்குதுங்கிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து ஆண்கள் பெண்களை தலாக்கு தலாக்கு என்று குடும்பப்படுத்துகிறார்கள் என்று அப்படி பிரச்சாரம் பண்றான். முஸ்லிம்கள்ட்ட வந்து எந்த வகையான அறிவு இல்ல, இருண்ட காலத்தை வாழக்கூடியவர்கள் என்றெல்லாம் அப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்னமோ அவதூற பரப்புறான்ல, இஸ்லாத்துல ஜீவகாரணி இல்லைங்கிறான், இஸ்லாத்துல வந்து மூட நம்பிக்கை இருக்குதுங்கிறான், என்னென்னமோ சொல்றான். இவன் என்னெல்லாம் பிரச்சாரம் செய்தாலும் சரி, உலகத்துல இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக செய்யப்படக்கூடிய விமர்சனங்களை மாதிரி, அவதூறுகளை மாறி, குற்றச்சாட்டுகள் மாறி, எந்த மதத்திற்கு எதிராகவும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட கிடையாது. நீ என்ன குற்றச்சாட்டு வேணாலும் சொல்லிக்க, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எவனாலும் அழிக்க இயல. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யுரீது உங்களை யுத்துஃபி நூரல்லாஹி பி அஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய ஊழியே தங்களுடைய வாய்களால் வெற்று பிரச்சாரங்களால், அவதூறு பிரச்சாரங்களால் அழித்துவிட நினைக்கிறார்கள். இவர்கள் விருத்தாலும் சரி, அல்லாஹ் தன்னுடைய ஊழிய பரிபூர்ணமாக்கி வைப்பான். இப்படிங்கிற அல்லாஹ் இப்ப எவ்வளவு பிரச்சாரம் பண்றாங்க மேலை நாடுகள் எடுத்துக்கொண்டால், தீவிரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம், முஸ்லிம் பயங்கரவாதம் சொல்றாங்கல்ல, நீ எங்க இந்த மாதிரியான அவதூறு பிரச்சாரங்கள் அதிகமா இருக்குதோ அங்கதான் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அதிகமாகுது, இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற பல தேவாலயங்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள்லாம் இழுத்து மூடப்பட்டு இறைவனை வணங்கக்கூடிய பள்ளிவாசகளாக மாறி கொண்டிருக்கிறது. அப்ப எப்படி அல்லாஹ்வுடைய வல்லமை நிரூபிக்கலாம்? நீ பிரச்சாரம் பண்ற பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு நான் வளர்த்துக்கிட்டே இருப்பேன். தேவாலயங்கள்ல இழுத்து மூடப்பட்டு பள்ளிவாசலுக்கு வாடகை கொடுக்கிறது, அங்க வணங்குறது காலி இல்ல. திருமறை குரானுடைய மொழியாக்கங்கள், லட்சக்கணக்கான மொழிபெயர்ப்புகள் வெளியே வந்து எல்லாம் விட்டு தீர்ந்து முடித்து விட்டது. லைப்ரரியில போனா குரானுடைய தமிழ குரானுடைய மொழியாக்கத்தை வாங்க முடியல. அப்படி இஸ்லாத்துக்கு எதிராக எங்க எல்லாம் கடுமையான அவதூறுகளை பண்ணுகிறார்களோ அங்கே எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய வளர்ச்சி எடுத்துக்கொண்டால் தடுக்க இயலாத அளவுக்கு நம்முடைய அறிவு கொண்டு நம்ம நினைத்து பார்த்தோமையான இது சாத்தியமா? நீ இப்படி எல்லாம் இஸ்லாத்தை ஒழிக்க நினைக்கிறான், ஒழிக்கவும் முடியல. இந்தியாவில கூட இந்த மோடி, குஜராத்தினுடைய முதல்வராக இருந்த மோடி, அவர் என்ன வேணா திட்டம் போட்டாரு. பிரதமர் ஆன பிறகு இப்போ என்ன வேணா திட்டங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக வேண்டி எல்லா முஸ்லிம்கள் எல்லாம் என்ன செய்யறான், கூட்டு போறான், வாங்க நாங்க வந்து உனக்கு ரேஷன் கார்டு வாங்கி தர்றேன், உனக்கு அதை தர்ற இதை தரேன்னு கூட்டு போய் கட்டாயம் மதமாற்றம் பண்ணுகிறார்கள். எதுக்கு போனோம்னு தெரியாம எல்லாம் பேந்த பேந்து முடிச்சு கொடுக்குறான், கட்டாயப்படுத்தி எல்லாம் பழைய மதத்துக்கு வந்துருங்க, எல்லாம் இந்து மதத்துக்கு மதம் மாறிவிட்டார்கள் என்றெல்லாம் அப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். ஆட்சியில் அவர்கள் இருக்கிற காரணத்தினால இஸ்லாத்தை அழிச்சிடலாம், அவதூறு பிரச்சாரங்களால் விட்டு பிரச்சாரங்களால் இஸ்லாம் என்ற இந்த தீபத்தை ஒழித்து விடலாம் என்று கண்ணம் கட்டுகிறார்கள். அல்லாஹ்னு செய்யறான், நீ ஆட்சியில உட்கார நினைக்கிறீ உட்காரு, அல்லாஹ் தருவான். அல்ல அல்ல வந்து யாருக்கு ஆட்சியை தர நினைக்கிறான்னு தருவான். ஒண்ணுமே விவரம் இல்லாத முட்டாளு கூட
அதை தர நினைத்து விட்டானே, அல்ல அவ்வாறு தர முடியும். உலகம் உள்ள சேர்ந்து அதற்கு எதிராக நின்றாலும் சரி, முஸ்லிம் உள்ள சேர்ந்து கொண்டு நின்றாலும் சரி, அல்ல ஒருத்தர் பதவியில வர வைக்க நினைத்து விட்டானே, அது அவரை தடுக்கக்கூடிய ஆறு யாருமே கிடையாது. இது மோடி விஷயத்தில் நிரூபணமா இருக்க இல்லையா? அவரை கொண்டு பிரதமரை வச்சிருக்கிறாங்க. அந்த ஆளை பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்யறன்னு தெரியல. கை கொடுக்க வேண்டிய இடத்துல கும்பிடு போடுறான், சல்யூட் அடிக்கிறான், சல்யூட் அடிக்க வேண்டிய இடத்துல கையை கொடுக்கறான், என்ன செய்யறன்னு தெரியாம மேடையில பேசுறா. இங்கிலீஷ் தெரியல, ஹிந்தி தானே தெரியும், இங்கிலீஷ் தெரியாம உளறி குட்டி நாளுக்கு நாள் அசிங்கப்பட்டு இருக்கிறான் இல்லையா? பல்ல குரான் சொல்றேன், மக்கள் மக்கள் எல்லாம் வல்லாவு கைமாக்கிறேன், அவர்கள் சதி செய்தார்கள், அல்லாவும் சதி செய்தான். அல்லாதான் சிறந்த முறையில சதி பண்றவன், உன் சதி ஏற்படுமா? நீ சும்மா மோடி வந்து அப்படி ஆயிரும், இந்தியாவை தலைகீழ புரட்டிடுவாரு அப்படின்னாங்க. அமெரிக்காவில இருந்து அவனை ஒபாமாவை கூட்டு வந்து ரெண்டு நாளை இந்தியாவை வந்து கேவலப்படுத்தினாங்க இல்லையா? இந்தியாவில் இந்த டெல்லிங்கிற இந்தியாவுடைய தலைநகரமே ரெண்டு நாள் அமெரிக்க ராணுவத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. இந்தியாவுடைய ராணுவ வீரர்களை எல்லாம் கேவலப்படுத்தக்கூடிய வகையில அந்த மாதிரி மோடி நடந்துகிட்டாரு. அதுல காமெடி நினைக்கிறேன், இந்த மோடி வந்து ஒபாமாவுக்கு துணையா வர்றாருல்ல, ஒபாமா ஒபாமா மன்மோகன் சிங் வந்து செய்யறாருன்னா அவர் அரபு நாட்டுக்கு போறாரு. அரபு நாட்டுக்கு போகக்கூடிய நேரத்துல அவர் மனைவியோட போறாரா, போகக்கூடிய நேரத்துல அங்க உள்ள சட்டம் போடுறான். என்ன சட்டம் போடுறான்? எங்க நாட்டுக்குள்ள எந்த நாட்டு பிரதமர் இருக்கிறாங்களே அப்படி இருக்கணும். அந்த பொடி எங்க போடுறான்? அல்ல மேகத்தை திரட்டி வச்சிருக்கிறான், அதுல கொண்டு போய் ஒண்ணுமில்லாத இடத்துல போய் மேகத்தை உருவாக்கி காட்டு, மேகம் திரண்டு இருக்கிறது அதுல போய் புடிய போடுறான். இந்த மேகம் இல்லாம இல்லாத நேரத்திலையும் கூட அல்ல மழை பொடிய போனே, கடுமையான புயல் சுட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த நேரத்திலே மழை பெய்யுமே, இப்ப அல்ல மாதிரி எவன் செய்ய முடியுமா? அதே மாதிரி அல்ல மழை இருக்கிறான், இந்த மழையை நிறுத்தி விட்டானே ஆனால், அல்ல மழையை நிறுத்தி விட்டானே ஆனால் எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு துன்பப்படுறோம், எத்தனை பேர் தூக்கு போட்டுக்கிறான். விவசாயிகள் வந்து மழை இல்லாத காரணத்தினால், பஞ்சம் தாண்டவமா இருக்கிற காரணத்தினால் எவ்வளவு பேர் தூக்கு போடுறான். இந்த மழையை எவன் கொண்டு வர முடியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி ஏக்குறான், குல் அரைத்தும் இன் அஸ்பஹ மாவுக்கும் கௌரன் ஃபம யதீக்கும் பிமாயி மயின், அட இந்த வானத்திலிருந்து வரக்கூடிய இந்த தண்ணீரை நம்ம நிறுத்தி விட்டோமேயானால் மழை பொழிய வைக்கிறோம்ல, இந்த தண்ணீர் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு விட்டால், தண்ணீரே இல்லாமல் பூமி ஒன்றுமில்லாமல் போய்விட்டால், பாலைவனமாக ஆகிவிட்டால், இந்த ஓடி வரக்கூடிய நீர் ஊற்றை எவன்டா கொண்டு வருவான்? இப்படி நல்லா செய்யறான், மழையை இறக்கி வைக்கிறவன் நான் தான் அப்படிங்கிறான். சரி, மழை குட்டை குட்டதுல மழையை கொண்டு வரவும் இயலாது, மழையினால பெரிய பாதிப்புகள் ஏற்படுது, வெள்ளம் ஏற்படுது, பல ஊர்கள் அழிந்து நாசமாவது. ஒரு மணி நேரமாவது எந்த விஞ்ஞானியாலையாவது மழையை நிப்பாட்ட முடியுமா? இங்க இருந்து திறந்திருக்கிற மேகத்துல போய் புடிய தூக்கிறான்ல, சில்வர் அயோடைய புடிய தூக்கக்கூடியவன் மழையை நிப்பாட்டுறதுக்கு என்னமோ ஒன்று பண்ண முடியுதா? ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டு வைக்க முடியுமா? என்ன அழிவு ஏற்பட்டாலும் பல நாடுகள் அழிஞ்சு நாசமானாலும் சரி, லட்சக்கணக்கான மக்கள் செத்து போனாலும் சரி, அல்லாஹ் ஏற்படுத்துற மழையை அவன் ஏற்படுத்துற அழிவை அஞ்சு நிமிஷம் நிப்பாட்டி வைக்க முடியுமா? அப்ப எப்படிப்பட்ட அல்லாஹ் அல்லாஹ் வந்து எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவனா இருக்கிறான்? நம்ம என்ன செய்யறோம்? இந்த மகான்கள் அவுளியா கண்டு செத்து மடிஞ்சு போன ஆள்களை எல்லாம் இவங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு நிகராக அப்படி நினைச்சிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம பகல் முழுக்க உழைக்கிறோம், உழைக்கிறதுக்கு ஏற்ற வகையில் அல்லாஹ் பகலை படைத்திருக்கிறான், நம்ம இரவுல ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இரவை படைத்திருக்கிறான். இந்த இரவை வந்து அல்ல நிரந்தரமாக்கிட்டான் வைங்க, பகலை இல்லாம எப்ப பார்த்தாலும் ராத்திரி இந்த மாதிரி ஆக்கிட்டான் வைங்க, அல்லது எப்ப பார்த்தாலும் பகல் இரவை இல்ல, இப்படி அல்ல நிறுத்தி விட்டானே ஆனால், சூரியனை ஒதுக்கி வைக்காம, சந்திரனை ஒதுக்கி வைக்காம, இரவு பகலை ஏற்படுத்த வைக்காம அல்ல இரவாகவே முழுமையாக ஆக்கிவிட்டான், அல்லது பகலாவே ஆக்கிவிட்டான். இரவை யாரும் பகலாக்க முடியுமா? அல்ல அப்படி குரான் இருக்கிறான், என்ன மாதிரி எவன்டா செய்ய முடியும்? நீங்க யார போய் யாருக்கு இணையாக நினைக்கிறீர்கள்? உள் ஆராயித்தும் இன் ஜாலல்லாஹு அழைக்கும் உள்ள சர்மதன் இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரை அல்லாஹ் உங்களுக்கு இரவை நிரந்தரமாக ஆக்கிவிட்டானேயானால், மறுமை நாள் வரைக்கும் இந்த இரவை வந்து யாரும் கொண்டு வர முடியுமா? பகலை யாரும் கொண்டு வர முடியுமா? இரவாவே ஆக்கிட்டான்ல, கியாமத்து நாள் வரைக்கும் இரவு நல்லா ஆக்கிட்டான். கியாமத்து நாள் வரைக்கும் உள்ள எவனாவது என்னத்தையா கண்டுபிடிச்சு பகலை கொண்டு வர இயலுமா? அல்லது அல்ல பகலாவே ஆக்கிட்டான், ராத்திரியே கிடையாது. இப்படி ஆக்கிவிட்டால் எவன்டா ராத்திரியை கொண்டு வர்றது? இப்படி நல்லா செய்யறான், என்னைய மாதிரி எவனாலும் செய்ய முடியாதா? இன்னல்லாக அலா குல்லி ஷைன் கதீர், எல்லா பொருள்கள் மேலையும் அல்ல ஆற்றலுடையவன், அதிகாரம் அளித்தவன் இப்படிங்கிற அல்ல. அதே மாதிரி செத்து போனார்கள் அல்ல சாகரிக்கிறான், மனுஷங்களை சாகரிக்கிறான், அவன் படைத்த பல படைப்பினங்களை சாகரிக்கிறான். இதுக்கு உயிர் கொடுக்கிறவன் அல்ல மட்டும்தான். செத்து போன பிறகு
எவனாலையாவது மனுஷனுக்கு உசுறு கொடுக்க முடியுமா? செத்து போன ஒரு கோழிக்கு உசுறு கொடுக்க முடியுமா? செத்து போன ஒரு கொசுக்கு உசுறு கொடுக்க முடியுமா? அப்ப செத்து போன மனுஷனுக்கு அல்ல உசுறு கொடுக்க பாருங்க. இது நான் மட்டும்தான் செய்ய முடியும், வேற எவனாலும் செய்ய முடியாங்க. அப்ப இது முடியுமா யாருக்காவது? இன்னைக்கு என்ன கேட்டா சில பேர் ஏமாத்திட்டு இருக்கிறான். கிறிஸ்தவர்கள் என்ன செய்யற? கிறிஸ்தவ சமுதாயத்திலும் சரி வேற சமுதாயங்களும் சரி, நாங்க செத்து போன ஆளை உசுரோட கொண்டு வர்றோம், கண்ணு தெரியாதவனை வந்து பார்க்க வைக்கிறோம், எங்களுடைய அற்புதத்தின் மூலமாக ஜபத்தின் மூலமாக நொண்டிய நடக்க வைக்கிறோம், செவிடனை கேட்க வைக்கிறோம் இப்படிங்கிறாங்க. இது எல்லாமே செட்டிங் தான். அவங்க எல்லாம் நல்ல கண்ணு தெரியற ஒரு ஆளை கூட்டமா நடக்கி வச்சு, செவிடமா நடக்கி வச்சு, பைத்தியமா நடக்கி வச்சு, செட்டிங் பண்ணி காசு கொடுத்து கொண்டு வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக, இந்து மதத்தை பரப்புறதுக்காக வேண்டி அற்புத பெருவிழாங்கிற பெயர்ல இப்படி எல்லாம் ஏமாத்துகிறார்கள். ஏமாத்தி தான் அந்த மதங்களை எல்லாம் வளர்க்க இயலும். ஆனால் நாங்க சவாலை வச்சோம். என்ன சவாலை வச்சோம்? 1 கோடி ரூபாய் உனக்கு பரிசு. ஏமா அற்புதத்தின் மூலமாக செத்து போனவனை உசுரோட கொண்டு வர்றேன்னு சொல்றானோ, அந்த மாதிரி ஜபத்தின் மூலமா கொண்டு வர்றாங்கிறான்ல, அற்புதத்தின் மூலமா கொண்டு வர்றாங்கிறான்ல, நாங்க 1 கோடி ரூபாய் தரோம்டா. தமிழ்நாடு தவகு ஜமாத் சார்பாக நாங்க பணத்தை தூக்கிட்டு வர்றோம், பணத்தை நாங்க தூக்கிட்டு வருவோம். உசுர நீ கொடு, மசுர கூட எடுக்க முடியாது. உண்மை என்ன? அல்ல படைத்திருக்கிற முடிய தலைமுடி இருக்குதுல்ல, அதையும் சவால் வச்சோம். தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தன் வந்தான், நான் என்ன சூனியத்தினால எதை வேணாலும் செய்வோமா? நீ எதெல்லாம் செய்வேனப்பா? எங்க மீச முடியல 10 முடிய கீழே உழவை உழவைக்க முடியுமா? அல்ல படைத்திருக்கிற இந்த மீசை இந்த முடிய ஒரு 10 மீசையை உழவைக்க முடியுமா? அப்புறம் ஒரு முடிய கூட புடுங்க இயலாத நீங்க வந்து உசுர கொண்டு வரீங்களா? செத்து போன உசுர திரும்ப கொண்டு வர முடியுமா? கொண்டு வந்தா 1 கோடி ரூபாய். கண்ணு தெரியாமனு கண்ணு தெரிய வைத்தால் நாங்க கூட்டு வருவோம் கூட, நாங்க நொண்டிய கூட்டு வருவோம், நாங்க செவடனை கூட்டு வருவோம். அவன் நிலைமை நீ மாற்றி மாற்றி காட்டினா என்று சொன்ன 1 கோடி ரூபாய் உனக்கு அந்த நேரத்துல பெருசு. எதுக்காக சொன்ன? இது தவகுஜ மாத்துல கோடிக்கணக்கிலாம் பொருள் இல்ல, கோடிக்கணக்கிலாம் தவகுஜ மாத்துல இல்ல. எதுக்கு சொன்னோம்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ஆற்றல் அவனால் படைக்கப்பட்டவர்கள்ட்ட கிடையவே கிடையாது. இவங்க குறிப்பாக இந்த சூனியக்காரன், மந்திரவாதி, மாயஞ்சேரன் என்றெல்லாம் ஏமாத்தக்கூடிய இந்த போலி மதகுருமா இருக்க பாருங்க, அவனை சொத்துக்குள்ள ஆட்டி அடிக்கிறான். அவனை ஒரு தேவாலயத்துல வேலை பார்க்கறான், அவனை ஒரு கோயில வேலை பார்க்கறான், அவனை ஒரு பள்ளிவாசல வேலை பார்க்கறான். அவனுக்கு அவன் இனத்தை உண்டாக்கிற முடியல, இவன் எப்படி உங்களுக்கு எதுவும் செய்ய முடியும்? இப்படி அல்லாஹ்வுடைய வல்லமை வழங்கினால் அவனை தவிர செத்து போனவர்களை யாரும் உசுரோட கொண்டு வர முடியாது. இப்படி நம்பனா இந்த மாதிரி ஏமாத்துற ஆளுகளுக்கெல்லாம் நம்ம சவால் விட முடியுமா? முடியாதா? அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஃபி அன்புசிக்கும் அவ்வளவு துபுசிரும். அல்லாஹ்வுடைய வல்லமை நீங்கள் விளங்குவதாக இருந்தா அட உங்களை சிந்திச்சு பாருங்கள். நீங்க படிப்பட மாட்டீர்கள், சிந்திக்க மாட்டீங்கிற உன்னே சிந்திச்சு பாடுறான். உன் கண் இருக்குதுல, அல்ல கண்ணை பத்தி சொல்றான், அலம் நஜி அல்லஹு ஐனைன், அவனுக்கு 2 கண்களை தரவில்லையா? இந்த கண்ணை யாரா படிக்க முடியுமா? எந்த அவுளியாவாலையாவது, எந்த மகாநாளையாவது கண்ணை படைக்க முடியுமா? கண்ணை விடுங்க, கண்ணுடைய இமை இருக்குதுல. அமெரிக்காவில் ஒரு பிள்ளை பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு வந்து கண்ணுடைய கண்ணுல இமை எல்லாம் பிறக்கிறது. உலகத்தில் உள்ள மருத்துவர்கள்லாம் இதை பெரிய சவாலாக எடுத்துக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்றான், எப்படியாவது இமையை விட்டு வச்சிருனே, இமை உண்டாக்கிறனே என்று இமையை உண்டாக்குறார்கள். உண்டாக்குனா அந்த இமையை அசைக்க வைக்க முடியல, அந்த இமையை மூட வைக்க முடியல. அப்ப அல்ல எப்படி படைச்சிருக்கான்? ஒவ்வொரு பொருளை கண்ணை கண்ணுடைய இமையை இமை அசைகிற கண்ணை மூட முடியுமா? தூங்கினாலும் கண்ணு திறந்தா இருக்கு, ரோட்ல நடந்தாலும் கண்ணு கொஞ்சம் கூட அசைவு அசையாது. அப்ப அந்த கண்ணு தான் தூசியிலும் தடுக்கிறது, கண்ணு கருப்படுற ஆபத்துல இருந்த இமை தான் காப்பாத்துது. இந்த இமையை முடிய உருவாக்குனா அதை அசைக்க முடியல. ஏன் எத்தனை பேர் வந்து வழுக்கத்துல இருக்கிறாங்கல்ல, இந்த வழுக்கத்துல யார் இந்த சூனியக்காரன் அற்புதம் செய்யற அது செய்யறதுல, நீ உசுர எல்லாம் கூட வர வேணாம். வழுக்கத்தலையா இருக்கிற தலையில ஒரு 10 முடிய உண்டாக்கு, இது முடியுமா? ஒரு முடிய உண்டாக்க இயலாதவர்களை நம்ம நினைக்கிறோம், என்ன பண்ணாலும் செய்வோம். என்ன ஒருத்தர் பயங்கரமான அற்புதம் இருக்குது, பயங்கரமான ஆற்றல் இருக்குது, கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய ஆற்றல் வந்து அவனால படைக்கப்பட்ட எவனுக்கு அல்லாஹ் மாதிரி எங்கவே முடியாது. திருமறை குர்ஆன்ல இப்படி அல்லாஹ் செய்யறான், தன்னுடைய அற்புதங்களை எல்லாம் சொல்லி காட்டுறாலும் நஜி அல்லாஹு ஐனை, உனக்கு 2 கண்ணை தரலையா, உன் லிசான ஒரு சபத்தை நாக்க தரலையா, உதடுகளை தரலையா, இதெல்லாம் சிந்திச்சு பாடுறான். அல்லாண்டா யாரும் தெரியும்? அப்ப இதெல்லாம் மனுஷன் உண்டாக்க இயலுமா? இதெல்லாம் மனுஷனால வந்து படைக்க இயலுமா? பெரிய பெரிய படைப்பையெல்லாம் விடுங்க, அற்புதத்துல அற்பம். அல்ல குர்ஆன்ல பல இடங்கள்ல என்ன செய்யறாங்க கேட்டா, குசுவை பத்தி சொல்லி காட்டுறான். பல இடங்கள்ல அல்ல தேனியை பத்தி சொல்லி காட்டுறான். இதெல்லாம் அல்ல எதுக்காக சொல்லி காட்டுறான்? சின்ன பொருளா இருந்தாலும் கூட அதுல அல்லாவுடைய வல்லம் உங்களுக்கு தெரியும். இந்த சின்ன பொருளையும் கூட யாராலும் உண்டாக்க முடியாது. ஒரு கொசுவை படைக்க முடியுமா?
நீங்க யார் மகான் நினைக்கிறீங்களோ, ஒரு கொசு படிச்சிருக்கிறாரா அல்ல வான பூமியில படிச்சிருக்கிறாங்கல்ல, இங்க இருக்கிற அவளி யாரு, இங்க இருக்கா, இங்க உள்ள மகான் யாரு, பௌர்தீன் பாபாவா, இங்க இல்ல இங்க உள்ள பாபா பௌர்தீன். ஒரு கொசுவை படைக்க இயலுமா அவருக்கு, ஒரு எறும்பு படைக்க இயலுமா, அல்ல குரான் அதையெல்லாம் சொல்லி காட்டலாம், தேனியை பத்தி அல்ல சொல்லி காட்டுறேன், இல்ல நகரி சின்னப்பூர்ல இத போய் அல்ல, உதாரணமா சொல்ற நீங்க நினைக்கலாம், அல்ல சொல்ற இந்த தேனிக்கு உங்களுடைய இறைவன் வகை அறிவித்திருக்கிறான். என்ன வகி, நீ எங்க வேணாலும் போ, எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் வேணாலும் போனால் கரெக்டா திரும்பி வருவேன். மனுஷன் அனுப்புற செயற்கை கோள் வந்து கரெக்டா போய் சேர மாட்டேங்குது, மனுஷன் அனுப்புறான் இங்க ராக்கெட் அனுப்புறான் அது போய் சேருமாண்டு, விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணி எல்லாம் உட்கார்ந்து டிவி கம்ப்யூட்டர் உட்கார்ந்து பாத்துக்கலாம், போகுதான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன், போய் இறங்குனா நிச்சயம் விமானத்துல போறோம்ல, உசுர கையில பிடிச்சுதான் போறோம், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் உண்டாக்கி இருக்கிறேன், போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா பிளேட்ல ஏறின உடனே அங்க ஒரு பொம்பளை வருவா, வந்து செய்வா சொல்லி தருவா, இதை முடிக்கணும் எவனுக்கு வேணுங்க, ஆனா பயந்து செத்து போய் என்ன செய்வோம், ஒருத்தவனே இந்த மாதிரி ஆயிட்ட என்ன செய்யறது, இவன் சொல்றது யாருக்கு வேணுங்க, யாருக்கு வேணுங்க, அதுல இப்படி மூடிக்கிறனும்பா, இப்ப கால அடைச்சிக்கிறனும்பா, அந்த அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறனும்பா, இப்படிதான் குளிக்கணும், ஏறும் போது இந்த மாதிரி பண்ண, இந்த மாதிரி சொல்றாங்களே, சாப போய் சித்தன் செத்துருவேன், பிளேட் வெடிச்சாலும் வெடிச்சிரு, இப்படி ஏறும் போது பயமுறுத்துறாங்களே, நல்லாக்குறாங்களே, இப்படி நினைக்கிறோம்ல, அப்ப ஒவ்வொரு நாள் இயக்குறான் அது போய் சேருமா சேராதா அவனுக்கு தெரியாது, என்ன என்னென்ன ஃபிட் பண்ணி வச்சிருக்கான், ஒரு விமானத்தை அனுப்புறான், ஒரு ராக்கெட் அனுப்புறான், செயற்கை கோள்கள் அனுப்புறான், போய் இறங்குனாத நிச்சயம் எத்தனையோ காணா போயிருக்கிறது, எத்தனையோ வந்து வெடிச்சு செதறி இருக்கிறது, அல்ல ஒரு தேனியை தான் அனுப்புறான், இந்த தேனி வந்து எத்தனை கிலோமீட்டர் போனாலும் சரி திரும்பி வருகிறது, எதனால அல்ல அப்படி படைச்சு வச்சு செட் பண்ணி வச்சிருக்கான், அவன் உருவாக்கின பொறுத்த வரைக்கும் அது மிஸ் ஆகாது, ஒரு பட்டா பூச்சி ஒரு வண்ணத்தை பூச்சி மோனார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு வண்ணத்து பூச்சியை பற்றி நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா அழகா அப்படி படம் காட்டுகிறார்கள், அது எப்படி எல்லாம் எப்படி எல்லாம் பயணம் பண்ணுது, ஒரு கனடாவுல வசிக்கக்கூடிய மோனார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு வண்ணத்து பூச்சி ஒரு பட்டாம்பூச்சி அது அங்க கனடாவுல இருந்து கொண்டு குளிர் காலம் வருதுனே, இந்த குளிர் காலத்துல அங்கிருந்து வாழ நமக்கு வாழ முடியாது, அந்த குளிரை தாங்க முடியாது என்று தெரிந்து கொண்டு குளிர் காலம் வர்றதுக்கு முன்னாலே எல்லாம் கடையும் போகுது, எங்க கடையும் போகுது, மெக்சிகோவை நோக்கி பயணம் பண்ணுது, மெக்சிகோல எவ்வளவு தூரம் இருக்கிறது, கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் இருக்கிறது, 3000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இங்க இருந்து கனடாவுல இருந்து 3000 கிலோமீட்டர் போகுது, அங்க போய் என்ன செய்யுது, ஒரு 4 மாச காலம் எடுக்குது, ஒரு சென்னைக்கு இங்க இருக்கிற சென்னைக்கு ஒரு 10 மணி நேரம் பயணம் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு ஓய்வு தேவைப்படுதுல, சென்னையை விடுங்க பக்கத்துல நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு ரெஸ்ட் வேணும், ஒரு ஓய்வு வேணும்ல, போய் ஒரு ஃபேனை போட்டுட்டு ஏசியை போட்டு படுத்தாலும் கொஞ்சமாக நமக்கு அந்த ரிலாக்ஸ் ஆகும், இயற்கை நிலைமைக்கு நம்ம வருவோம், ஆனால் 3000 கிலோமீட்டர் போகுதுன்னா எவ்வளவு களைப்பா இருக்கு, அதுக்கு 4 மாசம் ஓய்வு எடுக்கிறது, அங்க உள்ள காடுகள்ல 4 மாசம் உறங்கி கொண்டிருக்கிறது, 4 மாசத்துக்கு பிறகு முதல்ல அந்த ஆண் பட்டாம்பூச்சி இருக்குதுல்ல அதுதான் கண், அதான் கண்வெடிக்குது, அதான் எந்திரிக்குது, எந்திரிச்சு எல்லாம் லட்சக்கணக்கான ஆண் பட்டாம்பூச்சிகள் எல்லாம் அங்க உள்ள அந்த மெக்சிகோவில் இருக்கக்கூடிய அந்த ஓடைகள்ல அங்க உள்ள அந்த நதிகள்ல எல்லாம் அது தண்ணீரை குடித்து விட்டு அப்புறமேல வந்து பெண் பட்டாம்பூச்சிகள் எழுப்புது, எழுப்பி 2 பேரும் வீடு கொடுக்கிறார்கள், குடும்ப வாழ்க்கை நடத்துகிறார்கள், புள்ள பறக்கிறது, முட்டை எடுக்கிறது, முட்டையிட்டு விட்டு அங்கேயே வாழ்ந்து அங்கே செத்து மடிந்து விடுகிறது, செத்து மடிஞ்ச உடனே இப்ப தாய் தகப்பனார் இந்த இந்த வண்ணத்து பூச்சியினுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல இவங்களுக்கு தாய் தகப்ப வந்து இவங்க பிறந்த இடம் தானே, பிறந்த இடம் வந்து மெக்சிகோ தான், மெக்சிகோல அது இருக்கிறது இல்லை, அது என்ன பண்ணு கேட்டா தங்களுடைய மூதாதையர்கள் தாய் தகப்ப எங்க இருந்து வந்தாங்களோ அங்கேயே நம்ம திரும்பி போயிடணும் என்று எல்லாம் திரும்பி படையெடுத்து கனடா நோக்கி வருது, வந்த ஒரு 1000 கிலோமீட்டர் தான் பறக்க முடியுது, அதுக்கு மேல பறக்க முடியல, நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்தோம்னா தாய் தகப்ப 3000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்திருக்கிறாங்க, பிள்ளைங்க ஒரு 4000 ரூபாய் பறக்கணும்ல, அதுக்கு அல்ல அவ்வளவு ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்க 1000 கிலோமீட்டர் தாண்ட முடியாது அப்படி நல்லா ஃபிட் பண்ணிருக்கலாம், 1000 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு இடத்துக்கு வந்து அது அங்க வந்து ஓய்வு எடுக்குது, அங்கே தூங்குது, சில நாட்கள் தூங்குகிறது, அதுக்கப்புறம் ஆண் பட்டாம்பூச்சிகளை எழுப்புகிறது, அங்க அது முட்டையிட்டு எருக்கஞ்செடிகளை முட்டையிட்டு விட்டு அங்க வந்து செத்து மருந்து விடுகிறது, அது வந்து இந்த பிள்ளைங்க செய்யறது, அது அந்த இயற்கம்பாலை பிடித்து விட்டு அதுக்கு வளர்கிறார்கள், வளர்ந்து அந்த பட்டாம்பூச்சிகள் லட்சக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் வந்து அந்த இடத்துல இருந்து திரும்ப பறக்கிறது, எங்க பறக்குது, மெர்சி அந்த மெக்சிகோவுக்கு பறக்கல, அது இருந்த இடத்துல இருக்கல, அதுவும் கனடா நோக்கி, மூதாதையர்கள் எங்க இருந்து வந்தாங்களோ அங்கதான் நம்ம போக, நம்ம போக வேண்டிய இடம் அதுதான் என்று அவங்க அதெல்லாம் கிளம்புது, கிளம்பி இன்னொரு 1000 கிலோமீட்டர்
மெக்சிகோவில இருந்து 2000 கிலோமீட்டர் வந்த உடனே எல்லாம் அங்க ஸ்டாப் ஆயிருது, அதுக்கு மேல பறக்க முடியல. அது குட்டி போட்டு அது வந்து முட்டை பொறிச்சு அதுல இருந்து உண்டாவதுல அதனுடைய பிள்ளைகள் தான் கனடாவை வந்து சேர்கிறது. அப்ப இப்படி அல்லாஹ் செய்யறான்னு கேட்டா, ஒரு ஒரு கொசுவை படைக்கிறான், ஒரு பட்டாம்பூச்சியை படைக்கிறான், எங்க அது படைக்கப்பட்டதோ அந்த மூதாதையர்கள் இருக்கிற இடத்த அது தேடி வருது பாருங்க. இத பார்க்கும்போது அல்லாஹ் ஒவ்வொன்னு எப்படி படைச்சிருக்கிறான், இந்த மாதிரி ஒரு தொழில் நுட்பத்தோட நம்ம நம்ம மனுஷன் தான் பகுத்தறிவுள்ள நினைக்கிறோம், மனுஷனுக்கு தான் விவரம் இருக்கு நினைக்கிறோம். ஒரு மாதிரி எடுத்துக்கிறேங்கண்ணே, நீங்க பாத்தீங்கன்னா சில ஏரியாக்கள் நம்ம பொதுக்கூட்டம் நடத்துவோம், நிகழ்ச்சி நடத்துவோம், மாடு வரும் நம்மளை தள்ளி விடுவோம், அங்கிட்டு போண்டு போக செய்யாது, இங்கிட்டு தான் போவேன். எதிரால அது வழக்கமா போற பாதை இதுதான் இருக்கு, மாடு போற பாதையில தான் நம்ம உட்கார்ந்து போவோம் தவிர அது மாடு வேற போது நமக்காக வேற பாதையில போகாது, பயந்துகிட்டு அங்கிட்டு நிக்குமா தவிர இந்த பக்கமா தான் போகும், இங்கிட்டு தான் போகும். அப்ப இப்படி அல்ல எல்லாத்தையும் இப்படி படிச்சு வச்சுக்கலாம், ஒரு திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணி அதுக்குன்னு ப்ரோக்ராம் பண்ணி அதுல வந்து மாற்றம் ஏற்படவே செய்யாது. அப்ப இப்படி அல்ல கொசுவ படிச்சிருக்கிறான், ஒரு தேனிய படிச்சிருக்கிறான், பட்டாம்பூச்சியை படிச்சிருக்கிறான், எல்லாத்துலயும் அல்லாவுடைய வல்லம தெரியுதேன். நீங்க என்ன சரி கேட்டா, கொசுவ கூட படைக்க இயலாதவர்கள் எல்லாம் இவங்க உள்ள மகான்கள், எல்லாத்தையும் செய்வாங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் அவங்க எதுவும் செய்ய முடியுமா, அவுளியா கிட்ட போய் அவுளியா கிட்ட பிள்ளைய தாங்க அப்படியாக்குறான். யாரு யாரை விட்டுட்டு, இந்த வான பூமியை படைச்சவனை விட்டு விட்டு இவனை படைச்சிருக்கிறான் அல்ல, அல்லாவை விட்டுவிட்டு அற்புத படைப்பாகிய மனுஷனை படைச்சிருக்கிற அல்லாவுக்குள்ள அல்மனை விட்டுட்டு அவன் படைச்சிருக்கிற அந்த அந்த சூரியன் சந்திரன் அதனுடைய அதுல இருந்து வரக்கூடிய அந்த பயன்களை அடைந்து கொண்டு அவனுடைய மலையை அனுபவித்துக் கொண்டு காற்றை அனுபவித்துக் கொண்டு அவன் இருந்திருக்கிற உறுப்புகளை அனுபவித்துக் கொண்டு அவளையாக்களை பிள்ளை தாங்க, அவர்கிட்ட இந்த ஆற்றல் இருக்கா, அவர்கிட்ட இந்த வல்லம் இருக்கா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இல்லாஹி முல்கு சமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது. அவன் நாடியதை படைக்கிறான், நாடியவர்களுக்கு பொம்பளை பிள்ளை தர்றான், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை சேர்த்து தருகிறான், நாடியவர்களை மலடாவும் ஆக்கி விடுகிறான். இது அல்லாவுக்கு மட்டும்தான் முடியும், பிள்ளை தர்ற ஆற்றல் வந்து எந்த அவுளியாவுக்கா இருக்கிறதா, எனக்கு மட்டும்தான் இருக்கிறது, நான் தான் பிள்ளையை தருவேன். ஆம்பளை பிள்ளை வேணுமா பொம்பளை பிள்ளை வேணுமா, முடிவு செய்யற நான் தான், பிள்ளை பிறக்கணுமா இல்லையா முடிவு செய்யற நான் தான். நீ கோடிக்கணக்கில் கொண்டு போய் குட்டினாலும் சரி நான் தரணும்னு நினைத்தாதான் உன் வயிற்றுல கரு உண்டாகுமே தவிர யாராலும் தர முடியாது. இப்படி நல்லா சொல்றான், அவரே அல்லாஹ் தான் படிச்சிருக்கான். யாரு நீங்க பிள்ளை தருவா நினைக்கிறீங்களோ அவரே அல்லாஹ் தான் படிச்சிருக்கிறான். அப்ப பிள்ளை தரக்கூடிய அதிகார மாற்றல் வந்து எந்த மகனுக்கு இல்லை, அப்படி அல்லாஹ் தருவதாக இருந்தா தன்னுடைய நபிமார்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பான். இந்த ஆற்றல பிள்ளை தர்ற ஆற்றல் அவுளியாக்களுக்கு நினைக்கிறான். அதனாலதான் நாகூருக்கு போறேன், நாகூருக்கு நீங்க போனீங்கன்னா பீரோட்டம்ங்கிற பெயர்ல இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல, பீரோட்டம்ங்கிற பெயர்ல அங்க இருக்கிற ஒரு ஆள் செய்வாரு, அவர் போய் 40 நாள் போய் தவம் கிடப்பறான், சில்லா இருப்பாரான், போய் ஒரு தர்காவுக்குள்ள போய் செய்வாரு, போய் அவர் போய் சில்லா இருப்பாரான், அங்க போய் சில்லா இருந்து விட்டு அந்த ஆள் சாப்பிட மாட்டாராம், சாப்பிட மாட்டாரு, இதை குடிக்க மாட்டாரு, அங்கே உள்ளுக்குள்ள கிடப்பாரு அப்படிங்கிறாங்க. 40 நாளைக்கு உள்ளுக்குள்ள கடந்து சாப்பிட மாட்டேங்கிறாரு பாருங்க, பச்சை பொய்யது. 40 நாளைக்கு இந்த மாதிரி மேடை போட்டு சாப்பிட மாதிரி 40 நாள் வேணாம், நீ மகான் சொல்றாரு, பெரிய சேகன் சொல்றாரு, பெரிய பீருங்கிறவன் 4 நாள் பட்டினி இருந்து காட்டுறான், மேடையை போட்டு மேடையில பட்டினி இருந்து தவம் கிடக்க முடியுமா, தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா, ரூமுக்குள்ள எல்லாம் போகும், கறி போகும், மீன் போகும், ஜூஸ் போகும், எல்லாம் ரூமுக்குள்ள போகும், பேருக்கு சில்லா பேருக்கு இந்த உண்ணவிரதம் இருப்பாங்க இல்ல, எல்லாம் அதாவது அசைவம் சாப்பிட மாட்டாங்க, உண்ணவிரதம் என்ன விரதம் அசைவம் சாப்பிட மாட்டாங்க, அது கூட பக்கத்துல ஹோட்டல் இருந்தா தெரியாம சாப்பிட்டு வந்துருவோம். அரசியல்வாதிகள் எப்படி உண்ணவிரதம் இருக்கிறாரோ அந்த மாதிரி சில்லாங்கிற பேர் என்ன செய்யறான், உள்ள உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் தின்னு விட்டு சில்லா இருந்தாரு, அவர் தவம் இருந்தாரு அப்படின்னு அவர் வெளியே வந்து அவர் கையில் இருக்கிற எலுமிச்சம்பழத்தை தூக்கி போடுறாரு பாருங்க. இந்த எலுமிச்சம்பழம் எந்த பொம்பளை மேல படுதோ அந்த பொம்பளை இப்படி பறந்துரு இப்படின்னு பொம்பளைய கூட்ட அளம் ஒரு காலத்துல, இப்ப அதெல்லாம் குறைஞ்சிட்டு வருது, கும்பலைய அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு இவன் வந்து பிள்ளை தர முடியுமா எனக்கு, அந்த நாகூர் தர்காவில போய் ஒருத்தன் சில்ல இருந்த அவனுக்கு பிள்ளை தர ஆற்றல் வருதான். அட நாகூர் ஆண்டவருக்கு பிள்ளை இல்லடா, நீ நாகூர் ஆண்டவர்கிறீங்கள சாப்பிட போய் பாஷாங்கிறீங்கள, யாருகிட்ட போய் 40 நாள் தங்கி இருந்த சில்ல இருந்த பிள்ளை கிடைக்க நினைக்கிறியோ அந்த சாவுல மீது அடுத்தவன் பிள்ளையை அபகரித்து கொண்டு தான் யூசுப்ங்கிறவர் அவர் தான் பறிச்சு வச்சுக்கிட்டாரு, வெத்தலை பாக்க கொடுத்து பிள்ளை உண்டாக்குனார் அவரு, பிள்ளை உண்டாக்க இயலமா இருந்த அவருக்கு பிள்ளை இருக்கணும்ல, அவருக்கு பிள்ளைகளை வரலாறு எடுத்துப்பாரு,
சாவுல பாஷா அவரே பிள்ளை இல்லாம இருந்தாரு. அப்ப அவருக்கு பிள்ளை இல்லைன்னு அவருடைய பிள்ளையை கொடுப்பாரு. பிள்ளை தர அதிகாரம் சாவுல பாஷாவுக்கு இருக்கிறது நினைக்கலாம். புட்டல் புதூருக்கு போனீங்க, திருநெல்வேலி மாவட்டம் புட்டல் புதூர் இருக்கல, இந்த புட்டல் புதூர் போனீங்க, அங்க மொய்தீம்பு சவுளியான ஒரு அவுளியா இருக்கிறார். என்ன மொய்தீம்பு சவுளியா? இப்ப அந்த அவுளிய மண்டே போட்டார், செத்து போயிட்டார். என்ன என்ன அவுளியா? யான் அவுளியா. தர்காக்கள்ல யான் இருக்கும்ல, நம்ம ஆளுக வந்து ஒவ்வொன்றையுமே இந்து இந்துக்கள் இதெல்லாம் செய்யறாங்களோ, கிறிஸ்தவர்கள் என்ன வேலை செய்யறாங்களோ அதையெல்லாம் அப்படியே காப்பீடு செய்வோம். உன்ன கூட இஸ்லாத்துல இருந்து படிக்கல, குரான்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ இஸ்லாத்தை படிக்காம இந்து மதத்துல எப்படி கல்யாணம் பண்றா, இந்து மதத்துல எப்படி எப்படி பல தெய்வ வழிபாட்டு இருக்குது, இந்து மதத்துல எப்படி தாலி போடுறா, இந்து மதத்துல எப்படி தாயத்து போடுறா, இப்படி ஒவ்வொன்றையும் அங்கிருந்துதான் காப்பீடுத்தார்கள். அந்த மாதிரி கோயில்கள்ல எப்படி யானை இருக்குமோ தர்காக்கள் யானை வச்சிருந்தான். அந்த யானைகிட்ட போய் ஆசி வாங்குறதுக்காக வேண்டி கும்பலைங்க நடந்து போவாங்க. கடையநல்லூர்ல இருந்து, தென்காசியில இருந்து, இன்னும் பல ஊர்கள் சுத்தி உள்ள ஊர்கள்ல இருந்து எல்லாம் நடந்து போவாங்க. இதுக்காக வேண்டி அந்த யானைகிட்ட போய் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து அந்த வாழைப்பழத்தை தின்றுச்சுருவீங்க. அந்த கும்பலை பிள்ளை பிறந்தனே, அடா நிறைய திண்ட நிறைய வாழைப்பழம் தின்னால அதுக்கு வேண்டாம் இதை உண்டாவோ செய்யலாம். அது எப்படி இவனை கூட உண்டாவும் லாஜிக்க உதைக்குது? யானை வாழைப்பழம் திங்கிறதுக்கும் ஒரு கும்பலை கருத்தரிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கிறது? அல்லாவ மட்டும் வணங்காத காரணத்தினால எப்படி எல்லாம் மூளை அரங்க வைக்கலாம் பாருங்க. அப்ப யானைகிட்ட போய் பிள்ளை வரும் கேட்டு யானைக்கு போய் வாழைப்பழம் கொடுத்து கொடுத்தார்கள். இப்ப அந்த யானை செத்து போச்சு. செத்து போன என்ன பண்ணாங்க? யானைக்கு ஜனாசா தொழுவேன், யானைக்கு கபன், எத்தனை மீட்டர்ல கபன் பண்ணான்னு தெரியல. யானையை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. எப்படி அந்த யானை தர யானை அடக்கம் செய்யப்பட்டுக்கிற இடம் தான் மொய்தீம்பு சவுளியா? மொய்தீண்ட தர்கால இருந்துச்சுல, அதனால மொய்தீம் போட்ட பிச்சையாது. இப்படின்னு யானைக்கு வந்து தர்காவை கட்டி வைத்துக் கொண்டு யானைகிட்ட போய் பிள்ளை வரும் கேட்கிறான்ல. அப்ப யானைகிட்ட போய் வந்து பிள்ளை வரும் கேட்கிறான், குரங்கிட்ட போய் பிள்ளை வரும் கேட்கிறான், அவளி யானை யாரையெல்லாம் உண்டாக்கிறான்னு கேட்டா, மனுஷன் அவளியா சொன்னா பரவாயில் இல்லை, யான் அவளியா, தஞ்சை மாவட்டத்துல குரங்கு அவளியா, அனிப்புல அவளியா, அரக்காசம் அவளியா, முழுக்காசம் அவளியா, இப்படின்னு எதை எதையோ பீடி மசா அவளியா, எத்தனை அவளியாக்கள் மசாண்டு பேர் இருக்கு. மசாண்டு சொல்றாங்க இல்ல, மசாண்ட என்ன மசண்ட போத மஸ்து மஸ்து பாடுறாங்க, பாட்டு பாடுறாங்க இல்ல, மஸ்துண்ட போத மஸ்தண்ட போதக்காரன், கஞ்சி அடிக்கிறவன், தண்ணி அடிச்சவன், வீடு சீர் குடிச்சிருந்தவன், குடிக்காதவன், பல்லு விளக்காதவன், முடிய ஒழுங்கா வெட்டாதவன், இவன்லாம் அவுளியாவா? இந்த ஆளுகள மகானா? யானை வணங்குறாங்க, யானை அவுளியா வணங்குறாங்கல்ல, அத பிற சமுதாய மக்கள் பிள்ளையார வணங்குறதுக்கு நீ யானை வணங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அப்ப எல்லாத்தையுமே கடவுளுக்கு நிகர எதையெல்லாம் நினைக்கிறான்னு சொன்னா, அனிப்புள்ள எல்லா குடிக்கிற நினைக்கிறான், யாரை எப்படி நினைக்கிறான், பூனை நினைக்கிறான், குரங்கு நினைக்கிறான், வல்ல குணிகளாக இவர்கள் எதையா செஞ்சு காட்ட முடியுமா, எதையா படைச்சிருக்கிறாங்களா? அதே மாதிரி என்ன செய்யறா கேட்டா, பணக்காரன் அவருதா இருந்தா அதுக்கு அவளியா கட்ட போறான், அதுக்கு மகான் கட்ட போறான், அவரால் பணக்காரன் ஆக்க வைக்க முடியுமா? எத்தனை மகான்கள் அவங்கள முசாபர தெரிஞ்சிருந்துக்கலாம். இந்த சாவளம் பாஷா இருக்கிறாருல, அவரை கூட நீங்க அவர் பேர்ல சந்தன கூட கூட வரப்போகுது. இந்த சாவளம் பாஷா நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஊர்ல தண்ணி தண்ணி ஏக்கிற கண்டு அங்க போன தண்ணி இல்ல, தண்ணியை உண்டாக்க முடியல அவரால், தண்ணி போய் ஏக்குறாரு, தண்ணி கேட்டு தண்ணி தரலையா, கீழே கரைக்கு போய் தண்ணி கேட்டார, தண்ணி தரலையா, தண்ணி தரலன்னு இந்த ஊர்ல உள்ள தண்ணியில உப்பு ஆகட்டேன் அப்படி சபிச்சாராம், தண்ணியில உப்பாயிருச்சான். அப்ப இவர் சபிச்சா இது நடந்த நினைக்கிறான்ல, சரி சபிச்சு தண்ணியை உப்பாக்குனவரு, அவர் நல்ல தண்ணி அவர் உண்டாக்க வேண்டியதானே, தண்ணி அவருக்கு தண்ணி கிடைக்கல, தண்ணி இல்லாம தாகத்தால கஷ்டப்படுறாரு, ஊர் ஊரா முசாபரத்துல சோறு கிடைக்காம முசாபராக பிச்சை எடுத்து கொண்டு செஞ்சிருக்கிறாரு, அதுதான் அவருடைய வரலாறு, அவர் உழைக்கல. அப்ப இவர் என்ன செய்யறான்னு கேட்டா, இவர் கிட்ட போல பணம் கிடைக்கும், பணக்காரனாக்குவாரு, பணக்காரனாக்குறது அவர் வேலையா, அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? அந்த மாதிரி அதிகாரம் ஒரு மகான் கல்லா கொடுப்பதா இருந்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கல்லா கொடுத்துருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் எப்படி வச்சிருந்தா, மக்காவில் இருந்த வரைக்கும் பெரிய செல்வந்தர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த வரைக்கும் பெரிய செல்வந்தர். மதினாவுக்கு வந்த உடனே எல்லா மக்காவில் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்களா, இங்க வந்து அடிமைகளை விடுதலை செய்யறதுக்கு, இங்க வந்து இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழந்தார்கள். எல்லாத்தையும் துறந்து விட்டு சில சில்லறை நாணயங்களோட தான் மதினாவுக்கு வந்தார்கள். மதினாவுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அவங்களுடைய மனைவி ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்க எப்படி வாழ்ந்தோம்னு கேட்டா, ஒரு பெரிய பார்ப்போம், எங்க வீட்டுல அடுப்பு பத்த வைக்கப்படாது, ரெண்டாவது பிறைய பார்ப்போம், அடுப்பு பத்த வைக்கப்பட்டிருக்காது, அடுப்பு பத்த வைக்கல என்ன, எதையும் சமைச்சு சாப்பிட்டது இல்லை, 3 மாசம் ஆயிரும், 3 பிறைய பார்த்துருவோம், எங்க வீடுகள்ல அடுப்பு பற்ற வைக்கப்படாது, எதை சமைச்சு நாங்க சாப்பிட்டது இல்லை. அப்ப எதமா சாப்பிட்டீங்க, எதுவுமே சமைச்சு சாப்பிட ஒரு கோழி இல்லை,
ஒரு மட்டனி இல்ல, ஒரு ரொட்டியை கூட சுட்டு சாப்பிடல, என்னதான் சாப்பிட்டீங்க? ரெண்டே ரெண்டு கருப்பு, ஒண்ணு தண்ணி இருக்கு எங்க வீட்டுல, இன்னொன்னு பேர்ச்சம்பழம் இருக்கு. இந்த பேர்ச்சம்பழமும் தண்ணியும் தான் எங்களுடைய 3 மாசம் அழைப்பா இருந்தது என்று ஆயிஷா நாயகம் சொல்றாங்களே. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய மனைவிமார்களுடைய அந்த வறுமை நீக்க முடிந்ததா, தன்னுடைய வறுமை நீக்க முடிந்ததா? இது அவங்க கூட எளிமையா இருந்தாங்க சொல்லிடலாம். அவங்களுடைய தோழர்கள் எவ்வளவு பேர் வறுமை இருந்தாங்க அந்த கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வறுமைக்கு ஏதாவது பண்ணுங்களேன், ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டப்படுறோம், வறுமையில இருக்கிறோம், வாடுறோமே, பசிக்குது, அல்லாஹ்ட்ட நீங்க துவா செய்யக்கூடாதா, இந்த நிலைமை மாறாதா என்றெல்லாம் கேட்டாங்கல்ல ரசூலுல்லாஹ். என்ன பண்ணாங்க, பசிதானப்பா, வறுமை தானே, இந்த விரட்டுறேன் என்று விரட்டினார்களா? அல்லது இந்த வறுமையை விரட்டுறதுக்கு சர்வாத்மார் எவ்வளவு, பூரிய பாத்தி எவ்வளவு, இப்படி இடத்தை சொல்லி தந்தாங்களா? வறுமையை தர்றது, செல்வத்தை தர்றது, இதெல்லாம் அல்லபடி வேணே. ஃபிரௌனுக்கு அல்ல செல்வத்தை கொட்டி கொடுத்தான், ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி கொடுக்கல. சுலைமான் நபிக்கு கொட்டி கொடுத்தான், ரசூலுல்லாஹ்வுடைய பல தோழர்களுக்கு அல்ல செல்வத்தை கொடுக்கல. எத்தனை காபிர்களுக்கு அல்ல மறுக்கிறானே, அவனுக்கு இன்னைக்கு உலகத்துல பெரிய கோடீஸ்வரன் அவன் எல்லாம் வச்சிருக்கான். எத்தனை பேர் செய்யற அரபு நாடுகள்ல போய் போய் உட்டாம வைக்கிறான், அரபு நாட்டுல போய் ஹோட்டல்ல மேஜை துடைக்கிறான், அவன்ல பணக்காரனா இருக்கிறான், இங்க உள்ள பல பேர் பிச்சைக்காரா இருக்கான இல்லையா? பணத்தை தர்றது, வறுமையை தர்றது, இதெல்லாம் அல்லாவுடைய அதிகாரமா தவிர அவுளியாக்கள் தருவாங்களா? அப்ப அவுளியாக்கள் பிள்ளையை தருவாங்க நம்புறான், அவுளியாக்கள் மலையை தருவாங்க நம்புறான், அவர் வந்து வறுமை போக்குவரம் நம்புறான், அவுளியாக்களுக்கு அவுளியாக்கள் போல நோய் போயிரு நினைக்கிறான், பேய் போயிரு நினைக்கிற, பேய் நோய் இல்ல, ஆனா பேய் போயிரும், பைத்தியம் போயிரும் என்றல்ல அல்லாவுடைய ஆற்றல், அவனுடைய அதிகாரம் இல்லாம இவருக்கு இருக்குது. இப்படி நம்புறானா இல்லையா? அல்லாவுடைய ஆற்றல் இவருக்கு இருக்குதா? என்னத்தைய ஊர்ல படைச்சதுல, அல்லாஹ் படைச்சதுல எதுலயாவது ஒரு பங்காளியா இருக்கிறாரா? ஒரு கொசு படைச்சதுல அவருடைய அக்களை சேர்ந்து கொண்டு அல்லாவுக்கு உழைச்சாங்க, அல்லாவுக்கு வந்து உதவி பண்ணாங்க, இப்படி இருக்கா? எதையுமே படைக்கிற அல்லாஹ் குரான் அப்படி சொல்றான், இன்னல்லதீன ததுவுன மின்துன் இல்லா இபாதுன் அம்சாலுக்கும், அல்லாஹை தவிர நீங்கள் யாரையெல்லாம் அழைத்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களை மாதிரி அடிமை இருப்பா, ஃபதுவுகும் பல் எஸ்ஸஜி பலக்கும் இன்குன்தும் சாதிக்கின், முடிந்தால் அழைத்து பார், அவர்கள் உண்மையாளர், நீங்க உண்மையாளர்களா இருந்தா அவர்கள் பதில் தரட்டும் இப்படிங்கிற அல்ல. நீங்க கூப்பிடுறீங்க, அவர்களுக்கு நடக்கிற கால்கள் இருக்கிறதா, நீ நடக்கிற அவர்கள் நடக்க முடியாது படுத்து கிடக்கிறாரு, நீ பார்க்கிற அவருக்கு பார்க்க இயலுமா, நீ பேசுற அவருக்கு பேச இயலுமா, நீ கேட்கிற அவர் கேட்க இயலுமா? பார்க்க முடியாத, பேச முடியாத, ஊமையாக, குருடாக இருக்கிற, செத்து போய்விட்ட நீ உசுரோட இருக்கிறீங்களே, உங்ககிட்ட உள்ள எந்த பவரும் கூட அவர்கள் இல்லை, உன்னைய கூட மகா மட்டமாக, உன்னைய கூட எல்லா வகையிலும் பலவீனம் உள்ளவராக இருக்கிற ஒரு ஆளை போய் நீ கடவுள் நம்பிக்கை வச்சு உயர்த்துறியப்பா, இது எவ்வளவு பெரிய பாவம் என்ன, என்ன நினைச்சுக்கிட்டேன்? அல்லாவுக்கு நிகர இந்த மகன்களா, அல்லாவுக்கு நிகர யானையா, அல்லாவுக்கு நிகர குரங்க, இப்படி நல்ல கடுமையா திருமறை கூடாதுல, இந்த பாவத்தை தான் பெரிய பாவம், இன்ன சிற்க லுளுமுன்னு அலி, அல்லாவுக்கு இணைகரிப்பது பயங்கரமான பாவம், மனிதன் செய்யக்கூடிய பாவத்துல பெரிய பாவம் இது, நல்லா சொல்றான். அதனால மற்ற பாவங்களை கூட தான் நாடியவருக்கு மன்னிப்பேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் கோபப்படக்கூடிய ஒரே பாவம், பொறுத்து கொள்ளாத ஒரே பாவம், இறைவனால் மன்னிக்கப்படாத ஒரே பாவம் இந்த இணை வைப்பு என்ற பாவம். அப்ப இணை வைப்பு முஸ்லீம் சமுதாயத்தில் அறிஞர்தான் இல்லையா? தர்காக்களை கட்டிக்கிட்டு சஜிதா பண்றான், அறுத்து பழியிடுறான், அங்க போய் அவங்களுக்கு நேர்ச்சி பண்றான், அங்க போய் சஜிதா பண்றான், அங்க போய் தவாப் பண்றான், அங்க போய் ஈத்திகாப் இருக்கிறான், பள்ளிவாசல்ல ஈத்திகாப் இருக்கிற மாதிரி தர்காக்கள் ஈத்திகாப் இருக்கான இல்லையா? இன்னும் சொல்ல போன தர்காங்கிற பேர்ல கூத்து நடத்துறான் தர்கா. நீ உண்மையில் அவளியா மதிக்கிறான் கூட, அவளியா டான்ஸ் ஆடுற விரும்புவாரா, அவளியா பாட்டு பாடுற விரும்புவாரா, டவுசர் தெரியுற மாதிரி வேட்டையை தூக்கி கிட்டிட்டு தண்ணியை போட்டு ஆடுறீங்க, இது அவளியா விரும்புவாரா? என்னடா அவளியாங்கிறீங்க? அவளியாவை நீங்க மதிப்பவர்களா இருந்தா நீ பாட்டை போட்டுக்கிட்டு கொளுத்துறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, கூத்து கும்மா நடத்துறீங்க, இதெல்லாம் அவளியாவுக்கு பிடிக்குமா? நேற்று ராத்திரி அம்மா பாட்டு ஓடி கட்டிக்கிட்டு ஓடி போலாமங்கிற பாட்டு, இதெல்லாம் மகானுக்கு பிடிச்ச பாட்டா? இதெல்லாம் போட்டுக்கிட்டு குத்தடித்தார்களா இல்லையா? அப்ப அவுளியாக்களை மகான்களை யார் மதிக்கிறா? அவுளியாக்களை மதிப்பவர்களாக இருந்தா அவங்களை எல்லாம் எவன் படைத்தானோ அந்த அல்லாவை அவனுடைய வல்லமை புரிந்து கொண்டு அவன்கிட்ட கையை நன்மை தவிர இவர்களால் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யல, அவர்களுக்கு அவர்கள் நன்மை செய்யல. சுபானல்லாங்கிறீங்களே, எதுக்காண்டு சுபானல்லாங்கிறீங்க? அல்லாஹ் தூய்மையானவன், எல்லா பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவன், நம்ம எல்லாம் பலவீனமானாலும் லாயிலாக இல்லாந்த சுபானக்க இன்னி குட்டுமல லாலிமீன், இறைவா உன்னே தவிர யாரும் கடவுள் இல்லை, நாங்கெல்லாம் பாவிகள், நாங்கெல்லாம் தப்பு செய்யற ஆளுங்க தான், இப்படி அல்லாட்ட ஒப்புக்கிறீங்களே, அல்லாட்ட இதெல்லாம் ஒத்துக்கொள்கிறீர்களே, அப்புறம் என்ன மகான என்ன பரிசுத்தவாருங்கிற, அவர் கேட்ட அல்ல தருவாருங்கிற, லாகவுல விழாக்குவத்தை இல்லா பிள்ளாங்கிற, நன்மையை உண்டாக்குறா இருந்தால் அல்லாதான் உண்டாக்குறான், தீமையிலிருந்து தப்பு காப்பதா இருந்தா கூட அல்லாத காப்பாத்துறான்,
இப்படி நல்லா திக்கர்ல மட்டும்தான் இந்த அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வல்லமை பேசுறீ. தவிர நடவடிக்கை நீ அல்லாஹ் நினைக்கிறேன், அல்லாஹ் ஒண்ணும் இல்லாதவன், நம்ம கேட்ட தர மாட்டான், அவுளியாக்கள் கேட்டா தருவான், அவர் ஆர்டர் போட்டா அல்லாஹ் நடக்கும், அவர் பேசினா அல்லாஹ் மீற முடியாது. இப்படி அல்லாஹ்வுக்கு வந்து இவர்கள் என்னமோ அல்லாஹ் ஆட்சி செய்யற மாதிரி அல்லாஹ்வுடைய வல்லமை எவ்வளவு ஒரு மட்டமான நினைச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வல்லமை வழங்கிய முஸ்லிம்கள் அவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும். அவனால் படைக்கப்பட்ட யாரையும் எந்த பொருளையும் அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கக்கூடாது என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹுர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.